பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு அற்புதமான வாக்கு உங்களுக்கு தருகிறார் சந்தோஷம் தானே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினா நமக்கு மகிழ்ச்சி தானே அவரோடு நடக்கும்போது அது தான் அவர் செய்கிறார் என் பிள்ளைகளே பயப்படாதங்க எதுக்கு கலங்கிற நான் இருக்கிறேல்லு சொல்லி இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள் ஏசை இருபத்தி ஒன்பது அதிகார பதினாலாம் வசனத்தில் நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் உங்களுக்குள்ளே ஒரு அதிசய செய்வாரா ஆண்டவர் செய்கிற அதிசயருக்குதான் ரொம்ப ஆச்சரியமானது இந்த வீடு நான் எங்களுடைய பண்ணை வீடு இங்கே தான் தான் நான் அது பேசுகிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஊழியத்துக்கு வந்த புதுசில் இந்த வீட்டில் தான் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டில் எல்லோருமே இந்துக்கள் தான் அவங்க யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை இயேசுவை நேசிப்பாங்க விசுவாசிப்பாங்க தடை சொல்ல மாட்டாங்க அவங்க பல தெய்வங்களை வணங்குவாங்க நான் இயேசுகிட்ட ஜவம் பண்ணுவேன் இது சின்ன கிராமம் ஒரு நாள் ராத்திரி என்னுடைய தகப்பனார் வெளியில வேலை முடிச்சுட்டு வந்தாங்க சாப்பிட்டு படுக்கைனார் மூச்சு அடைச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க பேச்சு மூச்சே இல்லை அப்படியே உயிர் ஊசலாடுது அந்த ஹார்ட் அட்டாக் வந்து கடைசி நிமிஷம் நம்ம பாருங்க அதே மாதிரி ஆயிற்று ஏதாவது டாக்டர் எங்கள் ஊரில் அப்போ ஆஸ்பத்திரி கிடையாது டாக்டர் கிடையாது ஒரு வைத்தியர் உண்டு நான் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறேன் ஓடி அவர் பார்க்கப்போன்னு அவர் ஊரில் இல்லை வெளியூர் போயிட்டாருன்றாங்க அப்போ எங்கே கவனிக்கிறாரு அப்போ கார் வசதி கிடையாது இந்த டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கிடையாது சின்ன கிராமம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அப்போ ஆஸ்பத்திரி போனால் சேர்த்து கொண்டு போனோம் திரும்பி வர பக்கத்து வீடு எங்கள் எல்லா உறவினர்கள் எல்லாம் இந்துக்கள் வந்துட்டான் கூட்டிட்டாங்க மரண போராட்டம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல எங்கள் அம்மா அழுகிறாங்க எல்லா சூழ்நிலை எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்பாவுக்காக ஜோமான ஏச சுகமாக்கிடுவார்ன்றாங்க எனக்கு பயம் நான் பெரும் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் நம்ம ஜோமணி எங்கள் அப்பா இறந்துட்டா இவன் ஜோமணி அப்பாவுக்கு கொண்டு விட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லா இந்துக்கள் நான் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவனா நான் நிற்கிறேன் அப்பா எங்கள் அம்மா சொல்கிறாங்க திரும்ப ஜோமணி ஏசு அப்பாவுக்கு சோகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மூணாவது முறை சொன்ன உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றக்காக கை வச்சு ஏசுவே எங்கள் அப்பாவுக்கு சோம் கொடுங்கன்னு ஒரு சின்ன ஜோமணி முடிச்சிட்டேன் வேகத்தோட ஜெர்மனி பண்ணி முடிக்கிற டக்குன்னு எளிமே உட்கார்ந்தாங்க நார்மல் ஆகிட்டாங்க சரியாயிட்டேன் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு அற்புதத்தை இயசு செய்கிறார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு மரியாதை ஒரு ஜபத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது இவன் சொல்கிற ஆண்டூருக்கு ஒரு வல்லம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல எங்கேயும் ஆண்டவர் வந்து அற்புத அடையாளம் செய்வார் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே ஜெபிக்கிறீங்களா தகப்பனை உங்களுடைய மகளுக்கு இந்த மகனுக்கு ஒரு அற்புதம் தேவை அவங்க இருக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தை இன்றைக்கி செய்து அவளை மகிழ பண்ணும் அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்